மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் செயலாளராக அபூர்வ சந்திரா பொறுப்பேற்றுக் கொண்டார். கடந்த செப்டம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தொழிலாளர் குறியீடுகளை அமல்படுத்துவதற்காக இவர் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் செயலாளராக பணிபுரிந்தார். இவரது வழிகாட்டுதலின்படி 4 தொழிலாளர்கள் குறியீடுகளுக்கான திட்டம் வகுக்கப்பட்டது. 23,000 கோடி ரூபாய் மதிப்பில் முறை சார்ந்த துறைகளில் 78.5 கோடி பணியாளர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்காக தற்சார்பு இந்தியா வேலைவாய்ப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 2017 முதல் அபூர்வ சந்திரா பாதுகாப்பு அமைச்சகத்தில் கொள்முதலுக்கான தலைமை இயக்குநராகவும் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது.